இன்னைக்கு நம்ம வீடியோல தாய்வான் நாட்டு துறைமுகத்துல ஏற்பட்ட கப்பல் விபத்து பத்தி தாங்க பாக்க போறோம். எந்த ஒரு கப்பலுமே பெர்த்திங் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த பெர்த்திங் ஆகிற இடத்துல இருக்கிற கிரெயின்களோட டவர் எல்லாமே அப் பண்ணி வச்சிருவாங்க. அப்பதாங்க அந்த கப்பல் எந்த இடையூறமும் இல்லாமே பெர்த்திங் ஆகும். இந்த கிரெயின்கள் எதுக்கு உதவும் பாத்தீங்கன்னா, கப்பல் இருக்கிற கண்டெய்னர் பெட்டிங்களை அன்லோடிங் பண்றதும் லோடிங் பண்றதும் இந்த கிரெயின்கள் தாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எப்படி அன்லோடிங் பண்ணிட்டு இருக்குன்னு. கப்பலில் லோடிங் மற்றும் அன்லோடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி அந்த டவர்கள் எல்லாமே மேலே அப்போ நீ வச்சிருவாங்க. அப்போதான் அந்த கப்பல் வந்து துறைமுகத்தை விட்டு வெளியே போறதுக்கு அது வசதியா இருக்கும். 2021 ஜூன் மாசம் நடந்த கொலைடர்ன்ற கப்பலோட விபத்து தாங்க இது. இது கௌஷாங் துறைமுகத்தில் யாங்மிங் கம்பெனியில் நடந்துச்சுங்க. அன்லோடிங் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் துறைமுகத்தை விட்டு வெளியே கிளம்பிட்டு இருந்த கப்பல் ஏற்பட்ட பழுதின் காரணமாகவும் அந்த டவர்கள் எல்லாம் மேல அப்ப நீ வைக்காத காரணத்தாலையும் தாங்க அந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்தினால பல மில்லியன் கோடி லாஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் இனம் மீளாத நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.